தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் புதிதாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்கு சதவீதம் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தன்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை விஜய் கொடுத்திருக்காரு. சரி, 2005 பிறகு தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசியல் எந்த இடத்தை பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், அமமுக, இந்த 4 கட்சிகளும் 2005 பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2006 சட்டமன்ற தேர்தலில் அவங்க 8.38% விழுக்காடு வாக்கில் பெறுறாங்க. 2011 அது 2.88, ஏன்னா அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்க. 2016 2.29% விழுக்காடாக குறையுது. 2021 அவங்களுடைய வாக்கு சதவீதம் 1% கீழே போகுது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அவங்க அரசியல் இருந்தாலும் கூட அவங்க சந்தித்த முதல் தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 2016, அதில் அவங்க முதல் சட்டமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு வாக்கு பெறுறாங்க. 2021 6.89% வாக்கில் அவங்க பெறுறாங்க. 2019 மக்களவை தேர்தல் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 3.91% வாக்கில் அவங்க பெற்றிருக்காங்க. 2024 8.19% வாக்கில் பெற்று அவங்க ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை பெறுறாங்க அவங்க. சரி, மக்கள் நீதி மையம் திராவிடத்திற்கு மாற்று அப்படின்னு முன்வைக்கப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சி, மாநில கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுடைய விழுக்காடு, வாக்கு விழுக்காடை பார்க்கும்போது மக்களவைத் தேர்தல் தான் அவங்களுடைய முதல் தேர்தல். 0.40% வாக்கில் அவங்க பெறுறாங்க. முதல் சட்டமன்ற தேர்தலில் 2.62% வாக்கில் பெறுறாங்க. சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 37.70, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 33.29% வாக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வெறும் 3% தான். அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக 22 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் 26.26%, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 34 தொகுதிகளில் போட்டிட்டு 20 விழுக்காடு வாக்களை பெறுறாங்க. ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ், அவங்களுடைய ஓட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரோவாக இருக்கிறத விட 3-4 கூட்டணி வித்தியாசத்தின் அடிப்படையிலும், எந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்றது அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி அப்படின்றது கடந்த காலங்களில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஸோ விஜயுடைய வருகை அப்படின்றது இந்த போட்டியை கூர்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இன்னொரு ஃபேக்டரில் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இளம் வாக்காளர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6.18 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 18-29 வயதுக்குட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1.37 கோடி, அதாவது ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 21% பேர் இந்த இளம் வாக்காளர்கள் கேட்டகரியில் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்திலும், இந்த வாக்குகள் இளம் வாக்காளர்களை விஜய் கைப்பற்றக்கூடிய பட்சத்திலும், அவருக்கான வெற்றி வாய்ப்பா வாக்கு சேதமா அப்படின்றத கவனம் பெறும்.